வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா, வீக் ஃபோர் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் வந்து ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வீக் ஃபோர் மிஷின்ஸை வந்து பார்க்கலாம், எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, எப்படிலாம் வந்து முடிக்கலாம்னு சொல்லி மொத்தமே வந்து பார்த்துலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டியது, சேனல் வந்து பிடிச்சிச்சின்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடன் கூட கிடச்சிரும். இப்போ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்பி செக்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ காலையிலேயே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போயிடலாம், வீக் ஃபோர். ஸோ கைஸ் வந்துருச்சு வீக் ஃபோரு, கடைசி வாரத்துக்கான மிஷினு. உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இசெட் மிஷின் லைசன்ஸ் வந்து போட்டிருந்தீங்கன்னா இந்த வாரமே வந்து ஓப்பன் ஆகிட்ருக்கும். ஓகே, இது வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈஸியாக தாங்க இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஃபினிஷ் ஃபோர் எனிமீஸ் வித் S1897 இன் கிளாசிக் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷார்ட்கன் யூஸ் பண்ணி கில் பண்ணமா, நாலு பேரை வந்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க ஷார்ட்கன் யூஸ் பண்ணி. இது வந்து லிவிக் வந்து நீங்கள் வந்து பெட்டர் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. லிவிக்கில் வந்து ஏகப்பட்ட ஷார்ட்கன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து கிடைக்கும். அதில் வந்து ஈஸியாக வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ லிவிக்கில் வந்து கில் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நிறுத்திக்கோங்க. S12K வந்து சொல்லியிருக்காங்க ஷார்ட்கன், இதுவும் வந்து ஷார்ட்கன் தான். S12K வந்து ஃபோர் எனிமியை வந்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, S686 இது வந்து அந்த ரெண்டு புல்லட் ஷார்ட்கன், டப்பு டப்புன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கன் யூஸ் பண்ணி நாலு பேர் வந்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சே வந்து கடைசி வரைக்கும் வந்து முடிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த மிஷின் வந்து என்ன போட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன் கிளாசிக் மோட் பிக்அப் தி ஃப்ளார் கன் 6 times சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஏ ஸ்குவாட், அதாவது ஸ்குவாட் மேட்ச் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணோமா, ஸ்குவாட் போட்டு ஃப்ளார் கன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் வந்து பண்ணோம், 6 matches வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார் கன் வந்து எடுக்கணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா 75 RP points வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தராங்க. ஓகே, ரொம்ப வந்து ஈஸி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பேண்டேஜ் 24 times. ஐயா, செம்ம ஈஸியான மிஷினுங்க. பேண்டேஜ் வந்து இருக்கும்ல, இது வந்து நீங்கள் ஒரே மேட்ச்லேயே கூட வந்து முடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 150 RP points வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. பேண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24 times வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் வந்து குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி வந்து பேண்டேஜ் போட்டால் கொஞ்சம் வந்து ஹெல்த் ஏறும்ல. ஸோ அதுதாங்க கவுண்ட்டே, அந்த ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அந்த மாதிரி பேண்டேஜ் வந்து போட்டே இருக்கணும். 24 times வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 150 RP points வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துட்டு 1 வந்து சூஸ் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா வந்து ஃபினிஷ் 6 enemies வித் போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள். போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள்னால் வந்து CAR-98 AWM Win-94 அந்த மாதிரி கனில் வந்து பார்த்திங்கன்னா 6 பேரை வந்து கில் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஷானாக்கில். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸோ 6 பேரை வந்து கில் பண்ணோமா அதே கன் யூஸ் பண்ணி மிராமரில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா இறாங்கல்ல. ஸோ இது வந்து லொக்கேஷன் வந்து பர்டிகுலராக வந்து இப்போ புச்சினிக்கி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. எறாங்கல், ஷானாக், மிராமர் அப்படி மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த பிளேஸில் வேணால் 6 enemies வந்து இது வந்து பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 கொடுத்துட்டு அதாவது 1 வந்து சூஸ் பண்ணோம். ஃபினிஷ் 12 enemies வித் யூசர் டை இன் கிளாசிக் மோட். ஸோ யூசர் டை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 12 பேரை வந்து கில் பண்ண சொல்லியிருக்காங்க கிளாசிக் மேட்ச்சில். எனக்கு தெரிஞ்சு இதே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து TDMல் வந்து பார்த்திங்கன்னா 100 பேரை வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஸ்மோக் கிரேனேட். இதுவும் வந்து செம்ம ஈஸியான மிஷினு. ஸ்மோக் கிரேனேட் வந்து பார்த்திங்கன்னா பிக் வந்து பண்ணோம், ஜஸ்ட் பிக் பண்ண மட்டும் போதும், யூஸ்லாம் பண்ண தேவை. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்ட இது இருந்தால் கூட வந்து ப்ரோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டருந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸ்மோக் கிரேனேடு பிக் பண்ணோம் 15 matches. அடுத்த மிஷின் வந்து என்ன போட்டிருக்குன்னா வந்து Top 3 வந்து பார்த்திங்கன்னா 3 times வந்து பார்த்திங்கன்னா வந்தாகணுமா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் வந்து கிளாசிக் மேட்ச் வந்து விளாட்றீங்களா, டியோவோ ஸ்கோடோ அப்படி வந்து விளையாடும் போது Top 3 வந்து பார்த்திங்கன்னா 3 times வந்து வந்தாகணும். அப்படி வந்தீங்கன்னா 75 RP points வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தராங்க. வேற மாதிரிங்க, செம்ம ஈஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் வித் தி ஃபேமஸ் 80 times இன் கிளாசிக் மோட். இது வந்து செம்ம ஈஸியான ஒரு மிஷின் தான். என்னென்னா வந்து பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். ஃபேமஸ் கன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து லிவிக் மேப்பில் வந்து கிடைக்கும். அந்த கன்னை யூஸ் பண்ணி வந்து 80 times வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸை ஹிட் பண்ணோம். 80 times மீன்ஸ் இப்போ வந்து புல்லட்டை வந்து நீங்கள் சிங்கிள் மோடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு புல்லட்டு போய் எனிமி மேலே பட்டாலே 1 time அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து 80 times டப்பு டப்பு டப்புன்னு ஒரு வாட்டியாக வந்து அடிச்சுட்டே இருங்க. அதுக்குன்னு ரியல் பிளேயர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறீங்க, ஏதாவது பாட் வந்து கன்ஃபார்ம் வந்து மாட்டோம். அந்த பாட்டை வச்சு இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஒரு புல்லட் இஸ் ஈக்குவல் டு 1 time அந்த மாதிரி கவுண்ட் இது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஸோ ஈஸியாக தான் இருக்குது, மீடியமாக இருக்குது லெவலு. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.